ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/3/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. 10:58 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் அசுவதி. 7:16 பின்பு பரணி. நல்ல நேரம் 9:30 10:30 வரை. 4:30 5:30 வரை. ராகுகாலம் 12:00 வரை. யமகண்டம் 7:30 வரை. குளிகை காலம் 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை. சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். பொதுவாக குடும்ப ரீதியான வகையில் இணக்கம் இல்லாமல் இருந்தால் கூட நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான ஒற்றுமையும் உண்மையான சந்தோஷமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால குடும்பங்களில் காலை நேரத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உருவாகும். இருந்தாலும் மதியத்துக்கு மேலே வந்து அந்த வாக்குவாதங்கள் விலகி சந்தோஷமான வகையான குடும்ப வாழ்வு அமையும். எதிர்கால சிந்தனைகளுக்கான ஏற்றங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அல்லது பிடிப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தியின் சித்தாந்தத்தில் பற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலவ பெருமாள். அதிர்ஷ்டன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அடமான வச்ச பொருட்களை வந்து திருப்பி எடுக்க முடியும். புதிய வந்து வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்க முடியும். சின்ன சின்ன வெள்ளி கொலுசு, வெள்ளி அர்னா அல்லது காலுக்கு போடக்கூடிய மிஞ்சி, இந்த மாதிரி வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்க முடியும். குங்குமச்சிமில் சம்பந்தப்பட்ட வெள்ளி, குங்குமச்சிமில் சம்பந்தப்பட்ட வெள்ளி குத்துவிளக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பொருட்களை வந்து வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அகதியாகும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுடைய ஆசையும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்ப செல்வாக்கு, குடும்ப மதிப்பு மிகுதியாகும். உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். மாமன் மைத்துனர் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். டெய்லரிங் சம்பந்தப்பட்ட, பால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கிறதுனால திடீர் பிரபல்யம், திடீர் யோகம், திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நம்மளுடைய நிலைமைக்கு வந்து இருக்கிற கடனை கட்டி நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் நினைக்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்களுக்கு நிம்மதிக்கு மேலான நிதி சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு, அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற கல்லாக்காய் மேல் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண கணபதி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகத்திற்கான யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தர்ம கர்மாதிபதி அதிகமாக இருக்கிறதுனால, தர்ம கர்மாதிபதி உங்களுக்கு தார்மீகமான பலத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய தன வரவுகளை சந்திக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கனவு காணக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு அந்த மாதிரியான வரவு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக கனமான தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அல்லது அதற்கான
சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனையும் புதிய முயற்சியும் வித்தியாசமான ஒரு விஷயங்களும் அரங்கேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கணும். தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்று பாசமாக இருக்கணுங்கிற விஷயமும் இன்றைய நாளில் அருமையாகவும் பெருமையாகவும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவத்தையும் அகம்பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாகவே பஞ்சமாதிபதி கேந்திரஸ்தானாதிபதி எல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால வலிமையோடு இருக்கிறதுனால எதிர்ப்பு இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். இருந்தாலும் அந்த யதார்த்தத்தை மீறி மிகப்பெரிய ஏற்றங்கள் சந்திக்கக்கூடிய, எதிர்ப்பே இல்லாத பண வரவுகளை சந்திக்கக்கூடிய, தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி வலிமையோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகளையும் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் சந்திக்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலும் ஆலோசனையும் ஒரு மன உறுதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, சாதாரண கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கடலில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் சாதாரணமாக வந்து அரிசி வியாபாரமாக இருந்தாலும் சரி, பருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி, காலில் போடக்கூடிய செருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அமைப்புகளில் கணிசமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கிர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி அருமையாக இருக்கிறதுனால, அதாவது ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, பலமாகவும் இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் மேலாக கோடீஸ்வர யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவு வகையில் வந்து கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்கள்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்காலத்திற்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆவலான திட்டங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராகுபவனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் செல்வம் அல்லது திடீர் புகழ் அல்லது திடீர் முயற்சிக்கு பெருமையான வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து உற்பத்தி அதிகரிக்கும். நீங்கள் காகித விற்பனையில் இருந்தாலும் சரி, அல்லது கப்பல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அதாவது ஏமாற்றமில்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். ராசி அதிபதி சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதுமைகளை சந்திக்க முடியும். பாக்கு மட்டை அல்லது வந்து பேப்பர் டம்ளர் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, கணிசமான அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் உயர்வுகளை சந்திக்க முடியும். திடீர் ஒப்பந்தங்கள், திடீர் பிரபல்யங்கள், திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியான வகையில் பணியாளர் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவுகளும் துன்பங்களும் தானாக விலகி அதே
பணியாளர் மூலமாக ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிதி நிம்மதி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் எஸ்எம்எஸ் செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால லாபமும் க்ஷேமமும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நலிந்து போன தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனையும் புதிய வியாபாரமும் புதிய தொழில் அமையக்கூடிய எண்ணங்களும் அதிகரிக்கும். அந்த எண்ணங்களை உத்வேகமாக செயல்பட்டு உறுதியாக செயல்பட்டு பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதிகளுக்கான சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும். ஆரம்பமாகக்கூடிய இன்றைய நாளில் கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளைய தம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.